10,000 செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இன்ஃபினிக்ஸ் H10 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின என்னுடைய கருத்துக்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ₹10,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 6GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜோடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ₹10,000 செக்மெண்ட்டில் 6GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா IPS LCD HDPS டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 சிம் கார்டு ப்ளஸ் ஒரு SD கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேக் கேமரா வச்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் OS பொறுத்த வரைக்கும் XOS 7.0 Android 10 இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5200mAh பேட்டரி இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ₹10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் எனக்கு வேணும், டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போன் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இந்த ஸ்மார்ட் போன் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.